நான் சீமான் ஏறி வந்து கட்டிங் வாங்கிக்கணும், கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கணும், ஏடிஎம்கே கிட்ட வந்து பிடிஎம்மாவும் பிஜேபி கிட்ட ஏடிஎம்மாவும் செயல் பண்ண ஆள்லாம் நான் கிடையாது. சீமானுக்கு என்ன கொள்கை இருக்குன்றீங்க? என்ன தமிழ் தேசியவாதி? மேடம், இப்போ பெரம்புடைய வந்து பீஜா போன்ற கட்சிகளோட சேர்ந்து கை புரியாது செயல்படுவதாகவும் அவங்க பணம் வாங்கி பிரியாணி சாப்பிடுறது. அந்த குற்றச்சாட்டுக்கெல்லாம் அவங்களா அவங்க பேசுறதுலாம் ஒரு பொருட்டாவே நான் கருதல. தந்தை பெரியார் திராவிட திகா கட்சியா? திகா கட்சியை வந்து இவருக்கு முன்னாடி நான் வந்து நான் அவங்க எனக்கு முன்னாடி இவர் அரசியல்ல திகா போட்டு கொடுத்த மேடையில தான் இவர் பேசியிருக்கிறாரு. திகா போட்ட சோறை தான் நீ தின்னு இருக்க, திகா கட்சிக்காரங்க வாங்கி கொடுத்த துணியை தான் நீ போட்டிருக்க. இப்போ திராவிடத்தையும் திகாக்காரங்களையும் வந்து இன்றைக்கி வந்து மேடை மேடையாக வந்து சீமான் அவர்கள் வாழ்க்கையிலேயே வந்து திட்டுறாருல. முதல்ல அதான் யாருக்கிட்ட நம்ம உண்ண உணவு வாங்கினா அந்த நன்றி நடக்கணும். உப்பு இல்லை, உப்பு போ, அதாவது உப்பிட்ட வர உள்ளவன் நினைக்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா. எனக்கு யாரும் என்னெல்லாம் தூண்ட முடியாது. நான் சீமான் மாரி அடிமை அரசியல்லாம் நான் செய்ய மாட்டேன். எவங்கிட்டே நான் பணம் வாங்கிட்டு அரசியல் செய்கிற ஆள் இந்த வீரலட்சுமி கிடையாது. இன்றைக்கி நான் எந்த கட்சிக்கிட்டே நான் பணம் வாங்கி நான் தேர்தல் காலத்தை சந்தித்தாலும் நான் பணம் வாங்கிட்டு அரசியல் செஞ்சாலும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இன்றைக்கி நான் தான். இன்றைக்கி தமிழ்நாட்டில் வேறு எந்த கட்சியும் இன்றைக்கி வந்திருக்கவே முடியாது. பட்டி தொட்டியெல்லாம் இன்றைக்கி வீரலட்சுமி பேரை சொல்கிற அளவுக்கு நான் பண்ணியிருப்பேன். ஏன்னா எனக்கு பணம் முக்கியம் கிடையாது. இந்த மண்ணுடைய கலாச்சாரம் பண்பாடு இந்த மக்களுடைய உரிமை முக்கியம் தான். நான் வந்து தொடர்ந்து நான் போராட்ட காலத்தில் இறங்கி நான் சிறைக்கு சென்றுருக்கேன். நான் சீமான் மாரி வந்து கட்டிங் வாங்கிக்கணும், கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கணும், ஏடிஎம்கே கிட்ட வந்து பிடிஎம்மாவும் பிஜேபி கிட்ட ஏடிஎம்மாவும் செயல் பண்ண ஆள்லாம் நான் கிடையாது. எங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது. அந்த கொள்கை பிரகாரம் எங்களோட சித்தாந்த பிரகாரம் நாங்கள் வந்து வழிநடத்துன்னு என் கட்சியில் சென்றுருக்கோம். நீங்கள் திரும்ப திரும்ப வந்து என்னை தமிழர் அல்லாதவர் நீங்கள் வந்தேறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சியை நடத்த முடியாது. ஒரு கிராம பகுதியில் கூட ஒரு ஓட்டு கூட உங்களால் வாங்க முடியாது. இனி வரும் தேர்தல் காலத்தில் வாங்க முடியாது. அதுக்கான பதிலடி என்னவோ தமிழர் முன்னேற்றப்படை செய்யும். சீமானுக்கு என்ன கொள்கை இருக்குன்றீங்க? என்ன தமிழ் தேசியவாதி? சாதியை முன்னிறுத்தி அவர் வந்து தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கிறாரு. அப்போ சாதியை முன்னிறுத்தது யார்? சாதியை முன்னிறுத்தினா எவன் வருவான்? பாப்பான் தானே வருவான். அப்போ அவங்களோட அஜந்தாவுக்கு நீங்கள் வேலை செய்றீங்களா இல்லையா? நீங்கள் நாம் தமிழர் என்ற அந்த கட்சியை ஆரம்பித்தவர் சீப ஆதித்தனார். அந்த கட்சியோடைய பேருக்கும் அந்த கட்சியோடைய கொள்கைக்கும் கலங்க விளைவிக்கிற மாதிரி நாம் தமிழர் கட்சியோடைய சீமான் வந்து செயல்பட்டு இருக்காரு. நாங்கள் முன்னெடுக்கிற தமிழ் தேசியம் வந்து சாதி மறுப்பு. நாங்கள் தமிழர் விடுதலை படை தமிழரசன் ஐயாவுடைய கொள்கையை பின்பற்றவன் நான். சாதி ஒழிப்பே தமிழ் தேசியத்தின் விடுதலை. நான் அந்த கொள்கையை நான் முன்னெடுத்து நான் சென்றுருக்கேன். சீமான் அவர்கள் வந்து சாதியை முன்னிறுத்து தான், நீ இந்த சாதியா, நீ இந்த சாதியா, அந்தந்த சாதி பெயரை சொல்லி நீ உங்களை தமிழரா நீ அடையாளம் காட்டுற. நாங்க அப்படி கிடையாது. ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள். இன்றைய செய்திகளின் அசத்தலான ஒரு மணி நேர தொகுப்பு செய்திகள் 100. நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் இரவு 9 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.